சதோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் நாளை முதல் ஒரு கிலோகிராம் சிவப்பு சீனியை நூற்றி முப்பது ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய முடியும் என சிறு பெருந்தோட்ட பயிர் செய்கை அபிவிருத்தி மற்றும் அதுசார்ந்த கைத்தொழில்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கம்புற குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயம் குறித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் லங்கா சீனி நிறுவனத்தின் ஊடாக சதோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக சீனியை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது சகல சதோஷ விற்பனை நிலையங்களுக்கும் சீனியை வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ராஜாங்க அமைச்சர் யானக வக்கம்புற தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை மக்களுக்கு சலுகை விலையில் சீனியை வழங்கும் வேலைத்திட்டம் எதிர்வரும் பாரத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார் கோவிட் நைனின் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் சில வர்த்தகர்கள் செயற்கையான வகையில் சீனிக்கு தட்டுப்பாடை ஏற்படுத்தி விலையை அதிகரித்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவெண்ண சுட்டிக்காட்டினார் இவ்வாறான வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தற்காலத்துக்கு பொருத்தமான வகையில் மறு என்றும் அவர் தெரிவித்தார் அந்த வகையில் நிதியமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரும் வாரத்தில் இருந்து மக்களுக்கு சலுகை விலையில் சீனியை வழங்கும் மேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் சொன்னார்